வாழ்க வளமுடன் அனைத்து தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, நாம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 முதல் வீடியோவாக இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோவில் சகோதரர்களிடம் சில விஷயங்களை நான் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம வந்து இந்த சமுதாயத்திற்கு தவம் செய்கிறோம், பிரம்மச்சரியத்தில் இருக்கிறோம். ஸோ எல்லா விதத்துலேயும் வந்து நம்மை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பண்ணிக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளையும் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா. அதே சமயத்தில் பலரும் பல யோகா சென்டர்கள், பயிற்சி மையங்கள், உலகத்தில் இருக்கிற ஆன்மீக நிலையங்கள் எல்லாமே பொது சேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருப்பாங்க, சமுதாயத்துக்கு சேவை செய்கிறது அப்படின்னு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சுய முன்னேற்றத்திலேயே இங்கே பல சகோதரர்கள் வந்து இதாகிட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த விஷயங்களில், பொது விஷயங்களில் ரொம்ப ஆழமாக போவதற்கு வாய்ப்போ சூழலோ பொருளாதார நிலைக்குலையோ, ஏன்னா நம்ம பொருளாதாரத்தை நோக்கி நம்ம பெருசாக போகிறதில்லை, அப்படி இருக்குது. எல்லாம் உள்ள ஈசன் நம்மிடம் வந்து சேர்ந்திருக்காரு. நம்ம இருக்கிற தானங்களிலேயே மிக உயர்ந்த தானம் அப்படிங்கிறது ஞான தானம்னு சொல்லுவாங்க. ஞானத்தை தானம் செய்வது அப்படின்னு, அதை பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கூட பேசலான் இருக்கேன். அதில் நம்ம எல்லோரும் சேர்ந்து சில விஷயங்கள் செய்யலாமா அப்படின்னு உங்ககிட்ட கேள்வியை கேட்பதற்காகவும் ஒரு இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி அப்படின்னா, பாரதியார் அந்த காலத்தில் சொல்லுவார்னு சொல்லுவாங்க, 1000 கோயில்கள் எழுப்புவதை விட அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதையே வந்து இந்த காலத்தில் மெக்காலை கல்வி திட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து போட்டு சொதப்பி அதனுடைய அர்த்தத்தையே கேடு பண்ணி வச்சிட்டாங்க. பாரதியார் சொன்ன அர்த்தம் என்னென்னா, நீங்கள் நம்ம வந்து எவ்வளோதான் கஷ்டப்பட்டு கல் மண் சுமந்து கோயிலை கட்டினாலுமே அந்த கோயில் கட்டுறதை விட எண்ணத்துல புண்ணியம் அப்படின்னா ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் அப்படின்பார் ஆச்சுங்களா. அது என்ன, ஏழை யாரு? கல்வி அறிவு இல்லாதவர்கள் ஏழைகள். அந்த அவர் வந்து ஞான ரீதியா சொல்றாரு, கல்வி அறிவு இல்லாத ஏழைகளை சொல்றாரு. அப்போ அது என்ன எழுத்தை அறிவிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையில் நம்முடைய சித்த மரபுல எழு உ அப்படிம்பாங்க, எழுத்துவ எழு ஊ அதுதான் எழுத்து அப்படின்னு வரும். எழு அப்படின்னா என்னன்னா உயிர் தான், ஊனா உயிர் ஆச்சுங்களா. எழு அப்படின்னா எழுப்புதல், உயிரை எழுப்புதல். அப்போ அங்கே ஒரு ஏழைக்கு, இந்த ஞானம் பற்றி அறியாத மனிதர்களுக்கு அந்த ஞானத்தை, உயிரை எழுப்பித்தல். ஏன்னா இல்லைன்னா அவங்க என்ன ஆயிரும், மிருகங்களைப் போல மூலாதார சக்கரத்திலே ஆற்றல் விரயம் பண்ணி மிருகங்களாகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஏழைக்கு எழு அறிவித்தல் எழுத்து அறிவித்தல் ஆச்சுங்களா. ஊங்கிறது நம்முடைய துரிய சக்கரத்தை குறிப்பாங்க, ஊங்கிறது உயிரை குறிப்பாங்க. அப்போ அங்கோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் அப்படிங்கிறதே நம் உயிரை எழுப்பி மேல்நிலையில் கொண்டு வந்து நாம் மனிதனாக பிறந்ததன் அர்த்தத்தை உணர்த்துதல் ஆச்சுங்களா. ஆனால் இந்த காலத்தில் என்ன நினச்சிட்டாங்கன்னா, பொத்தாம் பொதுவாக ஓகே, காசு பணம் இல்லாதவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் உட்காந்து கண்ட விஷயங்கள், நம் வாழ்க்கைக்கு பயன்படாத விஷயங்களை 90% நிரப்பி அதை ஒரு பேக்கேஜை திணிச்சு அது எந்த ப்ரொடக்டிவிட்டியும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் 10வது வரை படித்த விஷயங்கள் கூட 90% வாழ்க்கைக்கே பயன்படாது அப்படிங்கிற அளவில் இருக்கிற ஒரு கல்வியை நமக்குள்ளே ஏற்றிவிட்டு நம்ம என்னத்தை பெருசாக சாதிக்கிறோம் அப்படின்னா, நம்ம சுயமாக விரும்பி கற்றுக்கொண்ட விஷயங்கள் மூலமாக தான் ஒவ்வொரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறமே ஒழிய கல்வியினால் நம்ம கற்றுக்கிட்டு இதை செஞ்சுட்டு இருக்கிறோங்கிறதுல எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய சகோதரர் ஐடியில் வேலை செய்கிறவர் சொல்லுவார், 3 வருஷம் காலேஜில் படித்தேன், ஆனால் வெறும் 3 மாசம் நான் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் உட்காந்து லேர்ன் பண்ணிட்டேன், பணம் கட்டி தனியார் இதில் போய் ஒரு 3 மாசம் லேர்ன் பண்ணிட்டேன் அப்படிங்களாமா. அதில் கற்றுக்கிட்ட அந்த 3 மாசத்தில் கற்றுக்கிட்ட விஷயங்களில் 10% கூட காலேஜில் கற்றுக்கல. அவருடைய எஜுகேஷனுக்கு இப்போ மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார், அவருடைய எஜுகேஷன் கரியருக்கு அந்த 3 மாசம் எஜுகேஷன், அதுவும் தனியாக அந்த குறிப்பிட்ட கல்வி வேணும்னு போய் படித்ததுனால அவருக்கு அந்த வாய்ப்பு. இதுதான் எனக்குமே அமைஞ்சது, எவ்வளவோ விஷயங்கள் போய் கற்றுக்கலான்னு போனாலும் ஒரு 2-3 மாசம் வந்து திருப்பூர்களில் இந்த கேடு சென்டர் அப்படிங்கிற விஷயத்தில் போய் அந்த டிசைனிங்கெல்லாம் கற்றுக்கிட்டு நான் பல நாடுகளுக்கெல்லாம் போய் பணியாற்றி சொந்த தொழில் கூட செஞ்சுட்டு வந்தாச்சு. அப்போது உண்மையிலேயே கல்வி அப்படிங்கிறது வந்து தேவைக்கு என்ன வேணுமோ அதை படிக்கணும், ஆனால் அது எழுத்து அறிவித்தல் அப்படிங்கிறது பாரதியார் சொன்ன எழுத்து அறிவித்தலுக்கும்
இப்போ போயிட்டு இருக்கிற விஷயங்களுக்கும் பயங்கர வித்தியாசம். சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த உங்களோடு ஷேர் பண்ணணும். முக்கியமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே பல பல வருடங்களாகவே தமிழ் நூலகம் ஆன்லைனில் உருவாக்கி கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் நம்ம செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய பழைய வீடியோக்கள் பார்த்தவங்களுக்கும் தெரியும், இப்போது இணையதளத்தில் உலவிக்கொண்டிருக்கும் அந்த கால பெரும்பாலான சித்தர் நூல்கள் பெரும்பாலும் மறைமுகமாக நம்மால் பரப்பப்பட்டவை தான் ஆச்சுங்களா. ஃபேஸ்புக் மூலமாக, அது மூலமாக, இது மூலமாக, டெலிகிராம் மூலமாக, அதில் இதில் எல்லாத்துலேயும் போட்டு எல்லா விதங்கள்லையும் விட்டு விட்டா சித்தர் நூல்கள் எல்லாம் பரப்பி விட்டுருக்குறோம் ஆச்சுங்களா. அதில் நம்ம தான் பண்ணிட்டு நம்மளோட பங்கு இருக்க ஓரளவு. அது என்ன காரணம்னா, அது நம் துபாயில் இருக்கும்போது இலங்கையில் இருக்கும் யாழ்ப்பாண நூலகம் அழிந்த சமயத்தில் அங்கு இருக்கும் நூல்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான நூல்களை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபைல்களாக, இமேஜ் ஃபைல்களாக எடுத்து டிபி கணக்கில் ஒரு சிலருக்கு அனுப்பப்பட்டது. அதில் இந்த அடியோனும் ஒருவனாக இருந்ததுனால வந்து சேர்ந்துச்சு. அதை வந்து நம்ம பேக்கேஜ் பண்ணி பல இடங்களில் நம்ம போட்ட சென்ற வருடங்களில் தமிழ் நூலகம் .com போட்டு இலவசமாக யார் யாருக்கு என்னென்ன புக்கு வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கிங்க அப்படின்றத நம்ம போட்டு வச்சுருந்தோம். அப்போது சரி, அதெல்லாம் போய் ஒரு பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் உருவாக்கிடுச்சா அப்படின்னா பெருசாக எனக்கு ஒன்றுமே தெரியல. ஐ அகத்தியர் புக்கு, ஐ திருமூலர் புக்கு, ஐ ஐ ஐ நல்லா பண்ணிக்கிறாங்க. அடடடா, சித்த வைத்தியம், வைத்தியத்துக்கே நூற்றுக்கணக்கான நூல், அதுவும் இயற்கை மருந்து வைத்தியத்துக்கே அத்தனை நூல்கள், அத்தனை வகையான நூல்கள் இருக்குது, எல்லாம் தரவிறக்கம் பண்ணி வச்சுக்கிறாங்க. கேட்டால் எங்கிட்ட இது இருக்குது, எங்கிட்ட இது இருக்குது, இந்தா வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோன்னு ஷேர் மட்டும் பண்ணுறாங்க. அட ஷேர் ஆகுது வேணால் ஒழி, அது டெலிகிராம் குரூப்லேயாகட்டும் அங்கே இங்கே ஷேர் ஆகிட்டு இருக்கிறத மட்டும் தான் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அது ஒரு கல்வியாக மடைமாற்றம் அடையாமல் சாதாரண ஒரு சிலருக்குள்ளே சுற்றி கொண்டே இருக்குது ஆச்சுங்களா. அது இப்போ தெரிஞ்சவங்க அதை பார்க்குறாங்க, அப்புறம் அது படிக்கிறாங்க, ரெண்டு மூணு பக்கம் படித்து பார்த்துட்டு தலைவலி வந்துடுது. ஏன்னா அந்த எழுத்துக்கள் அந்த காலத்து எழுத்துக்கள். அப்போது தமிழ் தெரிஞ்சவங்களாலேயே அந்த புத்தகங்கள் வந்து படிக்க முடியறதில்லை. அதுபோல தான் இலங்கையிலேருந்து வந்தது மட்டுமா, நம்முடைய தமிழ்நாட்டில் தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி archive.org அது போன்ற பல இடங்களில் பலரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம் தமிழ் அன்பர்கள் வந்து புஷாராகி புரிஞ்சுக்கிட்டு, எப்படி இருந்தாலும் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் எல்லாமே அழியும், அதை அடுத்த இதுக்கு மாற்று கடத்தணும் அப்படின்னா விஞ்ஞான வளர்ச்சியோடு நம்ம ஒன்றி அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். விஞ்ஞான வளர்ச்சியோடு ஒன்றி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாத விஷயங்கள் அப்படியே இருக்கும். இப்போது திருக்குறளை போல பல நூறு மடங்கு மிக மிக உயர்ந்த கருத்துக்கள் உள்ள எவ்வளவோ புத்தகங்கள் இன்னும் உழைச்சி விடிகளே இருக்கலாம். யாருக்கு தெரியும், யாராச்சும் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாதானே. அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வந்த விஷயங்கள் பல ஆயிரங்கள் உண்டு, அதில் சித்தர் நூல்களே ஓரப்பட்டது உண்டு. அதைய சரியான வகையில் மொழி மாற்றம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அச்சில் ஏற்றிருப்பாங்க, புத்தகமாக கூட மாற்றிருப்பாங்க. ஆனால் அது யாருக்கிட்டே புழக்கத்திலே இல்லை. ஆனால் புத்தகங்கள் இருக்குது, ஆனால் புழக்கத்தில் இல்லை. இது போல் பல நூல்கள் மறைஞ்சே போச்சு. இருக்கலாம், இன்னும் ஓலைச்சுவடிகளுக்குள்ள இருக்கல, நம்மக்கிட்ட கூட அந்த ஓலைச்சுவடி காப்பிகள் எல்லாமே வச்சுருக்கோம். ஆனால் நம்மளால் கூட அது நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, பட் இருந்தாலும் படிக்க முடியல, தெரியல ஆச்சுங்களா. ஆனால் அதை யாராச்சும் படித்து சொன்னால் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குதுங்க. இது நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டத்திலிருந்து வந்தது, நம்முடைய உண்மையான கல்வி முறையிலிருந்து எழும்பிய எழுத்துக்கள் அவையெல்லாம். உயிர் ஞானமாக மாறி சிவமே தான் அந்த புத்தகங்களாக மாறி மறிவு வந்திருக்கு. இப்போ இந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்களை எல்லோரும் ஆல்ரெடி இப்போ archive.com அது இதெல்லாம் எப்படின்னா ஒரு சமாதி கட்டி அதில் படுக்க வச்ச மாதிரி வச்சுருக்காங்க ஆச்சுங்களா. தமிழ் டிஜிட்டல் நூலகம், இந்த சரஸ்வதி மஹால் நூல் புத்தகங்கள் எல்லாமே ஒரு சமாதி கட்டியாச்சு புத்தகங்களுக்கு. அது அதுக்கு வந்து அதை வந்து PDF மாற்றி இப்போ அந்த அளவில் முயற்சி பண்ணி கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஒன்று ரெண்டு இல்லைங்க, ஆயிரக்கணக்கான புத்தகங்கள். இப்போ இதையெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு எப்படி தான் நம்ம அடுத்த சமுதாயத்துக்கு கடத்துறது, நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ளே இதெல்லாம் வரல, கொண்டு வந்தால் தானே அது உயிர் பெறும், கொண்டு வரல. அப்போது நம்முடைய அரசாங்கங்கள் பல நூலகங்கள் பண்ணுற அப்படின்னா பிசிக்கலி இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆயிரக்கணக்கான நூல்களையும் நீங்கள் அச்சடித்து அரசாங்கம் முயற்சி பண்ணால் கூட எத்தனையோ மரங்கள் அழிக்கப்படலாம், ஆனால் அதை எடுத்து பார்த்தாலுமே யாருக்கு புரிய, தமிழ் தெரிஞ்சவங்களுக்கே புரியறது இல்லை. அப்போ அது என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ அதுக்கு ஏதாச்சும் வழி உண்டா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு, நம்ம ஏதோ சரி நம்மளால முடிஞ்ச ஒரு சில புத்தகங்களை பண்ணலாம். அது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் சித்தர்களை ஆழ்ந்து கரைச்சி குடிச்ச ஞானிகள் இருப்பாங்க, ஒரு சிலர் வள்ளலாறு சிவானந்தர் அது போன்ற சில ஞானிகள், அவங்க ஒரு சில 10-50 புத்தகங்களை எழுதியிருப்பாங்க.
அந்த புத்தகங்கள் எல்லாம் எடுத்து நம்ம படிச்சா அப்போ அதற்கு முந்தைய இருக்கிற பல்வேறு சித்த நூல்கள் எல்லாவற்றிலும் சாரமாகத்தான் அது இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தும்ட்டு நம்ம வந்து நம்முடைய செலிபசி கம்யூனிட்டி பிரம்மசரிய கம்யூனிட்டி மூலமா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசு அதிகமா சேர்ந்துச்சுன்னா, இந்த பயிற்சிகளை நம்ம கட்டணம் போடுறோமே அதுலாம் கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா, அதுலதான் நம்முடைய சிவன் திருக்கோயிலும் இந்த தமிழ் நூலகம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் போட்டு ஒரு ஒரு சகோதரிக்கு வந்து மாசம் மாசம் ஒவ்வொரு நூல் படிச்சா இவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்து பல சில நூல்களை வந்து நம்ம தமிழ் மொழிக்கு, ஏன்னா இதெல்லாம் யாரும் படிக்க மாட்டாங்க. ஆடியோ புத்தகமா மாத்திர புத்தகங்கள் எல்லாமே இந்த ஐம்புலன்கள் ஆற்றல் விரயம் செய்யறதுக்கு தூண்டுற புத்தகங்களாவே தான் இருக்கும். இப்போதைக்கு ரொமான்டிக் நாவல்ஸ், திகில் நாவல்ஸ், சரித்திர நாவல்ஸ் எல்லாம் கற்பனை தான் ஆச்சுங்களா. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் மக்கள் ஆர்வமா இருக்கு. ஒளிய உண்மையான ஞானத்தை போதிக்கின்ற மேலை துவாரங்களில் நிலைநிறுத்தும் புத்தகங்கள் தான் அந்த காலத்தில் பெரும்பாலும் இருந்துச்சு. தமிழ் இலக்கியங்கள்ல 90% வந்து ஞான இலக்கியங்கள் தான், பக்தின்னு கூட சொல்ல முடியாது, ஞான இலக்கியம் தான் சொல்லணும். அந்த ஞான புத்தகங்கள் எல்லாமே படிக்கிறதுக்கு ஆள் இல்லாம கேட்பாரற்று கிடக்கு. எல்லாருனாலே அதை படிக்க முடியாது, புத்தகங்களை மாற்ற முடியாது, அவ்வளோ கஷ்டம். ஆனால் ஏன்னா எழுத்துக்கள் ஒரு வகையில் அதில் வர்ற செய்திகள் எல்லாரும் தாங்கி கொள்ள உட்கிருகிச்சு கொள்வதற்கான சக்தி இல்லை இந்த காலத்தில். நாம் எவ்வளவோ பலரிடம் சோதனை செஞ்சு இந்த நீங்கள் படிங்க, இந்த நீங்கள் படிங்க, நீங்கள் படிங்க எல்லாருக்கிட்டே கொடுத்து அவங்க வாய்ஸ் ஓரளவுக்குனாச்சும் அந்த இதெல்லாம் புரியுற மாதிரி பேசுகிற படிக்கிறாங்களான்னு பார்த்தா பலரையும் கழித்து கடைசியில் ஒரே ஒரு ஆள் மிஞ்சினாங்க. அவங்க மூலமாக ஒரு 10-15 புத்தகங்கள் வரை நம்மளால் பண்ண முடிஞ்சுது சென்ற வருடங்களில் ஆச்சுங்களா. சரி, இப்படியே போனா இப்போ என் சில சகோதரர்கள், ஆனால் பிரம்மசரியத்தை பத்தி நீங்க புக் எழுதுற, நீங்க எழுதிட்டு இருந்தீங்க, அது என்னாச்சு என்ன, எனக்கு என்னன்னா ஆனானப்பட்ட திருமூலரை புத்தகத்தையே இன்னைக்கு புரிஞ்சுக்கிறக்கோ பார்த்துக்கிறக்கோ ஒரு சில 100 பேர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நம்மெல்லாம் எழுதுனா அது எவ்வளவு ஒரு திருமந்திரத்துக்கு மேல ஒருத்தர் எழுதிட முடியுமா? நானும் எழுதுறேன் அப்படின்னு ஒன்று எழுதி அதை அப்பத்திக்கெல்லாம் காசு பண்ணி பாக்கெட்ல போட்டு, ஆனால் இதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பேர் எழுதின புத்தகங்கள் நிலைமை என்ன, அதுக்கு நம்ம எதனாச்சும் செய்ய முடியுமா அப்படின்ட்டு ரிசர்ச் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அதே சிந்தனையாகவே இருந்தது ஆச்சுங்களா. இப்போ அதற்கு ஒரு தீர்வு, ஒரு யோசனை, ஆனால் அது உடனே நடக்குமான்னு தெரியாது. உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதுவும் இந்த 2024 முதல் வீடியோவில் உங்ககிட்ட சொல்லிடலாம். அப்புறம் எதிர்காலத்தில் இறைவன் எப்படி அமைக்கிறாரோ அமைக்கட்டும் அப்படின்ட்டு இந்த அந்த காலத்து புத்தகங்கள் எல்லாவற்றையுமே முதலில் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த புத்தகங்களை முதல்ல தமிழ் மொழியில டைப் பண்ணி எழுத்துருக்களாக மாற்றணும் ஆச்சுங்களா. அப்போ அந்த காலத்து வார்த்தைகளை எல்லாம் மாற்றி இந்த காலத்துக்கு பொருந்துவது போன்ற மாற்றணும், மாற்றி அதைய படித்து ஆடியோ புத்தகங்களாக மாற்றணும் ஆச்சுங்களா. முதல்ல சாதாரண எழுத்துருக்களாக மாற்றி நார்மல் புத்தகம், நார்மல் டைப்பிங், ஏன்னா எல்லாமே ஸ்கேனு, PDF ஸ்கேனாக இருக்கும். அதனுடைய அந்த காலத்தில் எல்லாம் தட்டச்சில் பண்ணி அப்படியே பிரிண்ட் எடுத்தது தானுங்க. அதில் இந்த காலத்து நவீனத்துவத்துக்கு தகுந்தாற் போல முதல்ல எழுத்துருக்களாக மாற்றணும், அதையே வந்து படித்து ஆடியோ புத்தகங்களாக மாற்றணும். இப்போது அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி PDF ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இப்போ யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணலாம், பண்ணி வச்சுக்கலாம். மொபைலில் ஒரு அரை மணி நேரம் படித்தா கண்ணு வலி வந்துடும், அடுத்த நாள்லேருந்து அந்த புத்தகத்தை படிக்கவே மாட்டோம், அப்படியே போட்டுருவோம். இப்படிதான் இருக்கு வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்துறது. அப்போ முதல்ல அதையே எழுத்துருக்களை மாத்திட்டோம்னா அதை எப்படி வேணாலும் எதிர்காலங்களில் சமுதாயம் பயன்படுத்திக்கும் ஆச்சுங்களா, அது பிரயோஜனமா இருக்கும். அடுத்தது, இந்த எழுத்துருக்களை எல்லாமே எளிமையாக படிப்பதற்கு AI டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு. இனி ஒரு தனி மனிதன் வந்து உட்கார்ந்து அதை வாசிக்க வேண்டியதில்லை, வாசிக்கிறது கஷ்டம் ஆச்சுங்களா. இப்போ இதை இப்போ இருக்கிற விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அந்த PDF இருக்கிற பழைய எழுத்துருக்களை வந்து நம்ம முதல்ல டைப்பிங் பண்ணி, இல்லை அதை எப்படியாவது எழுத்துருக்களாக சில விஞ்ஞான முறையில் மாற்றி அதையே வந்து பார்த்தீங்கன்னா AI மூலமாகவே நேச்சுரல் வாய்ஸ், இயற்கையான பேச்சு வழக்கிலேயே அதை மாற்றி ஆடியோ புத்தகங்களாக மாற்றி அதையே நம்ம யூடியூப்லேயோ அல்லது தனிப்பட்ட முறையிலேயே நம்ம ஒரு சர்வர் ஒன்று கிரியேட் பண்ணி அதுலேயோ பண்ணணும். அப்படி பண்ண என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலத்தில் நவீன காலத்தில் படிச்சுட்டு இருக்கிற எந்த குழந்தைக்கும் எந்த பசங்களுக்கும் தந்த காலத்து சாதாரண தமிழே படிக்க தெரியாது. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயே எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம், கான்வென்ட்டு, அவங்க தப்பு இல்லை ஆச்சுங்களா. அப்போது அதையெல்லாம் வந்து ஆனால் கேட்க முடியும், கேட்டால் புரியும் ஆச்சுங்களா. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தான் மலையாளத்தில் கேரளாவில் இருக்கிறவங்க, தெலுங்கு, கர்நாடகாவில் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்குமே தமிழ் புரியும், நல்லா புரியும், ஆனால் படிக்க தான் தெரியாது. அப்போது படிக்க தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க படிப்பாங்க, அதுவும் அந்த காலத்து எழுத்துக்கள், அந்த காலத்து வரிகள் அதெல்லாம் படிக்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் படிக்கணும்.
அப்போ ஒரு படிக்கும் போதே சிரமங்கள் வரும்போது அர்த்தங்களை புரிஞ்சு உள்வாங்கி ஆழ்ந்து போறதுக்கு சிரமம். அப்போ ஒரு நாவல் ஒரு புத்தகம் படிச்சு முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆயிரும். அதே ஆடியோ புத்தகமா மாத்திட்டா ஒரே நாள்ல படிச்சிடலாம். அல்ல அப்படின்னா ஒரே நாளில் 3 புத்தகங்கள் கூட ஆடியோ வழியில நம்மளால கேட்ட முடியும். அந்த ஞானத்தை நமக்குள் உட்கரகிச்சுக்க முடியும். அதனாலதான் ஆடியோ புத்தகமா மாத்துறதுக்கான முயற்சி பண்ணலாம். அப்போ அதுக்கு மேல கன்வெர்ட் பண்றதுக்கான தேவையில்லை இல்லைங்களா. இந்த விஞ்ஞானம் அந்த காலத்து ஓலைச்சுவடிகளை எப்படியோ நம் முன்னோர்கள் பதிப்பேற்றணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு எழுதி 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 பதிப்பேற்றிருக்காங்க. அந்த பதிப்பேற்றிய புத்தகங்களும் ஒரு அழி வெள்ளைக்காரன் காலத்தில் பதிப்பேற்றிய புத்தகங்களும் அது அழிவுக்கு வந்து எல்லாம் PDF-ஆக மாற்றி அதையும் இப்போ நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய முன்னோர்கள் முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் லைப்ரரியை மாற்றி மாற்றி போட்டு வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா அந்த டிஜிட்டலாக இருக்கிற விஷயங்களையும் சாதாரண எழுத்துருக்களாக மாற்றி அதை ஆடியோவாக மாற்றணும். அதை ஆடியோ புத்தகங்களாக மாற்றி நம்ம சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கலாம். அந்த விஷயங்கள் அதுதான் நம்ம சொல்கிறோம் பாருங்கள், ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல். இந்த எழுத்துக்களை வந்து நம்ம அறிவிக்கிறதுக்கான பணி பாரதியார் சொன்ன ஒரு பணி. ஒரு புத்தகத்தை ஒரு புத்தகமாக நம்ம மாற்றி நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்குறோம், ஆடியோ புத்தகமாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது எவ்வளவு பேருக்கு போய் சேருமோ தெரியலைங்க. இப்போ பயன்படாட்டியும் 100, 10, 20, 50 கழிச்சு கூட அதை எடுத்து புரிஞ்சுக்குவாங்க. நம்முடைய நம்முடைய தமிழ் சமுதாயம் வந்து அடுத்ததுக்கு கடத்தி கொண்டுட்டு போகிறதுக்கு நம்ம எல்லாம் ஒரு கருவியாக இருக்கலாம், அதற்கு ஒரு வாய்ப்பை பண்ண முடியுமா இருக்கலாமா அப்படின்னு தான் உங்களோடு நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு சில வழிமுறைகளை நான் யோசனை பண்ணேன். சிவன் கோயிலில் உட்காந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது, ஒரு புத்தகத்தை ஆச்சுங்களா, ஒரு புத்தகத்தை இது போல எழுத்து வடிவில் மாற்றி எழுத்து வடிவில் இருந்து ஆடியோ புத்தகமாக மாற்றும் போது நமக்கு கிட்டத்தட்ட 3 to 5,000 வரை செலவாகும் ஒரு புத்தகத்தை மாத்திரக்கு ஆச்சுங்களா. அது சாதாரணமா ரொம்ப கம்மி சம்பளத்துல, அது யார் மூலமா, வீட்டுல வேலை அதாவது வெளி வேலைக்கு செல்லாத வீட்டில் இருக்கும் குறைந்த சம்பளத்தை எதிர்பார்க்கும் பெண்கள் கூட செஞ்சா கூட, குறைஞ்ச இதுல செஞ்சா கூட. இப்ப ஆம்பளை பசங்கன்னா 15,000-20,000 சம்பாரிச்சா நல்லா இருக்கும். இதே பெண்களும் போது அவங்க வீட்டில் இருக்காங்க பார்ட் டைம்ல செய்கிறாங்கும் போது அந்த அளவுல வீடு வீடுகளில் படித்த ஆட்களிடம் கொடுத்து இல்லை வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள்கிட்ட சரி பண்ண சொல்லி கொடுத்தாலும் குறைஞ்ச கட்டணத்தில் கொடுத்தாலுமே 3 to 5,000 வரை ஒரு புத்தகத்துக்கும் செலவாகும். இருக்கும் புத்தகங்களோ ஆயிரக்கணக்கில். அப்போ இது எப்படி சாத்தியப்படுத்துவது? விஞ்ஞானத்தை எல்லாம் பயன்படுத்தி பண்ணா கூட இந்த ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டாமல் இருக்க முடியாது. அதற்கான டூல்ஸு அதுக்கான விஷயங்கள் எல்லாம் செலவு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட அந்த செலவுகள் வந்துடுது. இதை எப்படி சாத்தியப்படுத்துவது? சரி நம்ம ஒரு ஆள் பண்ணிடலாமான்னு நான் தான் பண்ணேன். தமிழ் நூலகம் அப்படின்னு யூடியூப் சேனல் போட்டீங்கன்னா ஒரு பழைய சகோதரர் ஒருத்தர் கிரியேட் பண்ண யூடியூப் இருக்கும், அடுத்து நம்ம கிரியேட் பண்ண யூடியூப் இருக்கும், தமிழ் நூலகம். அதில் சிவானந்தர் புத்தகங்கள் கிட்டத்தட்ட 10 மேலே நம்ம போட்டிருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலீங்கனாலும் பாருங்கள். இதெல்லாம் நம்ம முயற்சி பண்ணி பண்ணோம். ஏற்கனவே 1 வருடமாக முயற்சி பண்ணி 10 வரை தான் பண்ணவே முடிஞ்சது. என்ன காரணம்னா பொருளாதாரம். பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. இப்போ நம்ம பண்ணினோம்னா இப்போ நம்ம எல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து அதை எப்படி பண்ணலாம், பண்ணினோம்னா அது எதிர்காலத்துக்கு பயன்படும். இது மிகப்பெரிய சேவையாக இருக்கும் ஆச்சுங்களா. அப்போது எழுத்தை அறிவிக்கணும், முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு கிரெடிட்டாக இருக்கும். அப்போது இருக்கிற பொக்கிஷங்களை நம்ம பாதுகாத்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்கும். எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம சகோதரர்கள் ஓலைச்சுவடிகளிலிருந்து PDF வரை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க, அவங்க அனைவருக்கும் நன்றி. அதே சமயத்தில் இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துனாதான் அது அடுத்த தலைமுறைக்கு பயன்படும் ஆச்சுங்களா. இது எல்லாருமே செய்யலாம், முயற்சி பண்ணலாம். இதை ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டாக செய்யலாமா? ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்டா எப்படின்னா பலரும் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக இணைஞ்சு இதை வந்து செய்யலாம். நம்ம கிட்ட tamilnoolagam.com அப்படிங்கிற ஒரு இணையதளம் உண்டு. அது இதுக்கு ஆப்டா பொருந்தும் அப்படிங்கறக்காகவே இதை நம்ம பல வருடமாகவே இதை வாங்கி வச்சிருக்கோம். இதையே பயன்படுத்தலாமா? பயன்படுத்தி பண்றதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு 2 யோசிச்சுங்க. முதல் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கு யாராவது தயாரா இருக்காங்க, உங்ககிட்ட பொருளாதாரம் நிறையா இருக்குது, நீங்கள் பண்ணுங்க நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு ஸ்பான்சர் பண்ண தயாராக இருந்தால் அவங்களும் பண்ணலாம். அப்படி பண்ணாங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு புத்தகம் கிரியேட் ஆகி ரெடி வெளியில் வர்றதுக்கு 3 to 5,000, அது அந்த காலத்து புத்தகங்களாக இருக்கிறதுனால ஆச்சுங்களா. தற்காலத்து புத்தகங்கள் சொல்லலைன்னா அந்த காலத்து புத்தகங்களை நம்ம மாத்திரக்காக. அப்போது இந்த செலவுகள் ஆகிட்டு இருக்கும். அப்படி செலவாகிறதுல ஒரு மிக குறைந்த அளவில் நம்ம சொல்லும்போது ஒரு
ஒரு 50 புத்தகங்களை நம்ம வெளியில் எடுக்கிற கிட்டத்தட்ட 100,000 ரூபாய் வரை ஆகுதுன்னு வைங்களேன். 50 புத்தகங்களை நம்ம வந்து கிராப் பண்ணி ஆடியோ புத்தகமாக மாற்றுவது, ஒரு பக்கம் டெக்ஸ்ட் புத்தகங்களாக மாற்றுவது. அந்த டெக்ஸ்ட் புத்தகங்களை எப்போ வேணாலும் நம்ம நார்மல் புத்தகங்களை மாற்றிடலாம் ஆச்சுங்களா. இதே இருக்க PDF-ஐ வந்து நார்மல் புத்தகங்களை மாற்ற முடியாது, டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி எடுத்து ஆடியோ புத்தகங்களை மாற்றிடலாம். அந்த டெக்ஸ்ட் புத்தகங்களை நம்ம இணையதளத்திலேயே வெளியிட்டுடலாம். எல்லாரும் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம் ஆச்சுங்களா. முதல் வழி யாராச்சும் ஸ்பான்சர் பண்ண முடிந்தால் இது இந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போக முடியும் ஆச்சுங்களா. நான் லட்சக்கணக்கில் போட்டு பண்ணுறதில் யூஸ் பாருங்கள். நான் உங்ககிட்ட இருந்ததோ நம்ம எல்லோரும் சேர்ந்ததோ ஒன்று ஒன்று பண்ணி ஆகணும். நம்ம கையில் அந்த பொருளாதார நோக்கம் இல்லை, ஆனால் இது செயல்படுத்தினா நன்று, நம் எதிர்காலத்துக்கும் நன்று, முன்னோர்களுக்கும் மரியாதை செஞ்ச மாதிரி இருக்கும். ஸ்பான்சர்ஸ் சப்போர்ட் பண்ண முடிந்தால் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிந்த அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் எவ்வளவோ பேர் எவ்வளவோ பாவங்கள் பண்ணி எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, ஒரு புண்ணியம் சேர்த்துவதற்கு வாய்ப்பு இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க, நம்ம சேர்ந்து நான் வழிகாட்டுதல் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். அதற்கு தேவையான இணையதளத்தையும் நீங்களே வேணாலும் வச்சுக்கலாம், எப்படி பண்ணணுமோ பண்ணலாம், ஆனால் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் அப்படி போகலாம். அப்படி போச்சுன்னா இப்போ 100,000 ரூபாய் வந்து இதில் முதலீடு பண்ண முடிந்தால் வாரம் ஒரு புத்தகத்தை அவுட் புட் எடுக்கலாம், எடுக்கிற முயற்சி பண்ணலாம். ஒரு வாரம் ஒரு புக்கு வெளியில் வந்துட்டே இருக்கிற மாதிரி பண்ணால் ஒரு வருஷத்தில் 50 புத்தகங்கள் வரை எடுத்து வரலன்னு வைங்களேன். அதுக்கான டைம் எடுக்கும் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி ஓகே, இதுவே இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இது நம்ம நம்ம கண்ட்ரோல் இல்லை, காசு ஒன்றும் மரத்தில் காய்க்கிறது இல்லை, யாரும் வந்து இப்படி எல்லாம் செலவு பண்ணணும்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு வழி, இந்த ரெண்டாவது வழி, இந்த வழி எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், சஜஷன் கமெண்ட்ஸில் போடுங்க. இப்போது ஒரு மனிதன், இப்போ நான் வந்து ஒரு புக்கு வாங்கி படிக்கிறேன்னா ஒரு 100 ரூபாய் இல்லாமல் ஒரு புக்கு வாங்கி படிக்கவே முடியாது, கரெக்ட் தானுங்க. ஒரு 100 ரூபாய் இல்லாமல் அது நம்ம வாங்கி நம்ம படிக்கணும் ஆச்சுங்களா. ஆனால் ஒரு 25 பேர் சேர்ந்து 100 ரூபாய் செலவு பண்ண முடிஞ்சா, 25 பேர் தான், 25 பீப்புள்ஸ் ஒரு புத்தகத்தை, புத்தக ரைட்டிங்காகவும் எடுத்துடலாம், ஆடியோ புக்கை 25 பேர். இதே ஒரு 100 பேர் சேர்ந்து ஆளுக்கு 25 ரூபாய் செலவு பண்ண முடிஞ்சா, 100 பேர் சேர்ந்து, ஒரு 100 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 25 ரூபீஸ் செலவு பண்ண முடிஞ்சா ஒரு புத்தகத்தை எடுத்துடலாம். அப்போ 25 ரூபாயில் அவங்க வந்து ஆடியோ புக்கும் வரும், அதே சமயத்தில் ரைட்டிங்லேயும் வந்துடும், அந்த காலத்து புத்தகத்தை நம்ம லைவுக்கு கொண்டு வந்த மாதிரியும் ஆயிரும். இது ஒரு சூப்பரான விஷயமும், ஆளுக்கு 25 ரூபா தான், ஆனால் 100 பேர் சேரணும், 100 பேர் ஒன்றா சேர்ந்து செய்யணும். அப்போது இது ஒரே ஒரு புத்தகத்துக்காக எல்லோரும் சேர வைக்க முடியாது இல்லைங்களா. இப்போ ஒரு கம்யூனிட்டி சேரும்போது அதே மாதிரி இந்த மாதிரியாக இந்த 100 பேர் சேர்ந்து 25 ரூபாய் செலவு பண்ணும்போது ஒரு புத்தகத்தை மிக அருமையாக அவுட்புட் எடுக்கலாம். அதே மாதிரியே ஒரு 200 பேர் சேரும்போது இந்த ஒரு புத்தகம் அவுட்புட் எடுக்கிறது பெரும் 12 ரூபா தான் ஆகும். 200 பேர் சேர்ந்து ஆளுக்கு 12 ரூபாய் செலவு பண்ணால் இது வெறும் 12 ரூபா தான், ஒரு புக் வந்துடும், ஒரு இது வந்துடும், கிட்டத்தட்ட 200 பீப்புள்ஸுக்கு பயன்படும் ஆச்சுங்களா. இதுவே 1000 பேர் இணைஞ்சு, ஒரு 1000 பேர் இணைஞ்சு ஆளுக்கு 5-5 ரூபா 4-4 ரூபா அவ்வளோதான் வரும், ரொம்ப குறைவாக செலவாகும். அப்போது ஒரு ஆடியோ புத்தகம் வெளிவந்துட்டே இருக்கும் ஆச்சுங்களா. ஸோ இந்த விஷயத்தில் ஒரு கம்யூனிட்டி, இது ஓப்பன் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட மனிதன் மட்டும் ஸ்பான்சர் பண்ணி வரும்போது ஒரு கார்பரேட் நிறுவனமாக இருக்கும், அதுக்கு கீழே போகும், எல்லாமே ஒரு மாதிரி போயிடும். ஆனால் இது வந்து ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும், கம்யூனிட்டியாக கிரியேட் பண்ண முடிஞ்சால் அப்படியும் பண்ணலாம் ஆச்சுங்களா. அதுக்கு எல்லோரும் இணைஞ்சு செய்கிற மாதிரி இருக்கும். ஃபார் ஒரு சின்ன உதாரணத்திற்கு சொல்லணும்னா, ஒரு 100 பேர் இணைஞ்சு வருட கணக்கு போட்டு ஒரு 50 புக்கு தயார் பண்ணணும், இவ்வளவு செலவாகும் அப்படின்ட்டு. ஒரு 25 ரூபாய் ஒரு புத்தகத்துக்கு 25 ரூபா ஆகுது. அப்போது ஒரு 50 புக்கு ரெடி பண்ணுவதற்காக எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்தா, 50 புக்கு ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்தா அதை வந்து சிறப்பாக எடுத்துகிட்டு போகலாம் ஆச்சுங்களா. ஸோ இது நம்ம தமிழ் நூலகத்தில் ஒரு விளம்பரம் மாதிரி போட்டு, நான் அதில் பல சோதனை முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன்னு வைங்களேன். இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து இருக்கிற அந்த வீடியோ டெவலப் பண்ணுவோம் இல்லைங்களா, tamilnoolagam.com அதெல்லாம் போட்டு பார்த்து ஆடியோவாக போட்டு எப்படி பண்ணலாம், எல்லாமே ஒரு ரிசர்ச்சில் போயிட்டுருக்கு. கடைசியில் வந்து இந்த ஒரு பொருளாதார சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். கம்யூனிட்டியாக எடுத்துகிட்டு போகிறதுனாலும் இந்த மாதிரி எனக்கு வந்து ஜஸ்ட் சிந்தனைகள் உதிச்ச விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்குள் தோன்றும் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து இதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம், உங்களுக்கு ஆர்வம் இருக்கா, எல்லாம் இல்லை ஈசன் துணை இருந்தால் இது பலருக்கும் பயன்படும் ஆச்சுங்களா. இப்போ நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து ஒரு 1000கணக்கான புத்தகங்களை நம்ம இந்த காலத்தேட்டத்துக்கு பயன்படுத்துறதுக்கு கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா இதை விட பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களை, தொடர்ந்து பயணிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, தொடர்ந்து பயணிக்கலாம்.